Miyum sevippaya Miyum sevippaya Nanum en vittaruvo vendra Kattarai sevippo Miyum sevippaya சேவிப்பது ஆகாததென்று கண்டாய் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டாய் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றை தீர்மானம் செய்வாய் யாரை நீ சேவிப்பாயின்பதை இன்றை தீர்மானம் செய்வாய் நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் நன்றியாய் சேவிப்பாயா கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாய் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் எப்போதெல்லாம் கர்த்தர் ஏவுகிறாரோ அப்போதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஜபம் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தொடர் ஓட்டம் சரியானதாக இருக்கணும், ஒழுங்கானதாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், அவன் முன்மாதிரியாக இருக்கணும், தெளிவுள்ளதாக இருக்கணும். அதனால் எப்படி வேணால் ஓடலான்னு ஓட முடியாது. எனக்கு ஒரு ஓட்டம் இருந்துச்சு, நான் ஓடிட்டுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டீனுடைய ஓட்டம் வித்தியாசம், அவருடைய பிரசங்க வித்தியாசம். அதே போல் பிள்ளைகளுடைய ஓட்டம் வித்தியாசமாக இருக்கும். என்ன வித்தியாசமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அதில் நாங்கள் கண்ணு கருத்துமாக இருக்கணும். ஆமென். மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாகி வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரைஸ் காட். காட் பிளஸ் யூ. ஆமென்.